கொடிக்கம்பம் 30 வருஷமா இருக்கேன், 30 வருஷமா இருக்கிற கொடிக்கம்பம். இப்ப ஒரு நான் 3 வருஷத்துக்கு முன்னால அந்த அந்த இடத்த வந்து விலைக்கு வாங்கி அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் பில்டிங் கட்டிக்கிறாரு. இப்ப என் கம்பத்துக்கு முன்னால என் பில்டிங்க்கு முன்னால இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோட கொடியேற்றுறதுக்காக ரெடி பண்ணும் போது இருக்கிற காவல்துறை வந்து இந்த கம்பத்தை எல்லாம் கழட்டிட்டு போயிட்டாங்க. அதனால ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுகிறது, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது. எதிர்கட்சிகளை நசுக்கும் வண்ணம் கொடிக்கம்பத்தை கூட மாநகரத்தில் போடக்கூடாதுன்னா பாமக கம்பம் பண்ற எல்லா கம்பமும் போன ஒரு 10 நாளைக்கு முன்னால் கூட புதுசாக கொடிக்கம்பம் பேசுறாங்க. இப்படி பாமக கம்பம் மட்டும் போடக்கூடாதுங்கிறது இந்த கட்சி பாமக கட்சியை உறுப்பினர் நினைச்சு அரசாங்கமும் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் வந்து பாடல் சபை கடுமையாக கண்டிக்கின்றோம். வருகின்ற 17ஆம் தேதி செப்டம்பர் 17 தியாகிகள் தினத்தன்று நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களை தியாகி சம்மன் G.k.mani இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த இடத்துல நிகழ்ச்சி செய்ய இருக்கின்றோம். இது சம்பந்தமா இப்ப வந்து ஆர்டிஓ பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டுருந்தாங்க. ஆர்டிஓட சொல்லியிருந்தோம், ஆர்டிஓ வந்து உங்க பக்கம் நாய் இருக்கு, நான் கட்டாயமா 15ஆம் தேதி மீண்டும் வாங்க, நல்ல ஒரு முடிவு எடுத்து சொல்றதா சொல்லியிருக்காங்க. ஆர்டிஓ நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புறோம். என்ன காரணம் சொல்றாங்க சார்? அது வந்து பாமக அங்க இருக்கின்ற அவரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரு காம்ப்ளெக்ஸுக்கு முன்னால, அதாவது கொடிக்கம்பம் 30 வருஷமா இருக்கு, 30 வருஷமா இருக்கிற கொடிக்கம்பம். இப்ப ஒரு நான் 3 வருஷத்துக்கு முன்னால அந்த அந்த இடத்த வந்து விலைக்கு வாங்கி அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் பில்டிங் கட்டிக்கிறாரு. இப்ப என் கம்பத்துக்கு முன்னால என் பில்டிங் முன்னால இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய பாராளுமன்ற உறுப்பினரோட வந்து தடுக்கிறாரு. அதனாலதான் வந்து இந்த அவங்களுக்கு ஆதரவா இப்ப எல்லாமே ஆளும் கட்சி செயல்படுவதாக நோக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் நியாயமான முறையில எதிர்கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜனநாயகத்தோடு எல்லா கட்சியும் கொடிக்கம்பம் வைக்கும் போது பாமக கொடிக்கம்பம் மட்டும் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஏன் தடை விதிக்கிறார், குறிப்பா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் தடை விதிக்கிறார், ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாருங்கிறத இது வந்து விளக்கம் சொல்லணும். கட்டாயமா நடவடிக்கை முதலமைச்சர் சரியா நடவடிக்கை எடுப்பார். இது சம்பந்தமாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய அம்மா மாநில துணை பேச்சாளர் அருள் அவர்கள் இன்னைக்கு சென்னையிலே டிஜிபி அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கின்றார். நியாயமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகிறோம். இல்லை, அவர் பாமக இருந்தார், அப்புறமேட்டு வேற என்ன 4-5 கட்சி இந்த தேமுதிக போனார், வேற பண்ணி பெருவன் பல கட்சிகள் போனார். இப்போ நம்ம அதெல்லாம் நம்ம சொல்லலை. இப்போ இருக்கிற கட்சிக்காக எங்களை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினருங்கிறது இப்போ எல்லா கட்சி எம்எல்ஏக்கும் ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அது தனிப்பட்ட அவருடைய ஆஃபீஸ், அவர் தனிப்பட்ட ஆஃபீஸ். இப்போ உள்ள சொல்லும் போது அவங்க தனிப்பட்ட ஆஃபீஸை வந்து இது எங்களுடைய ஆஃபீஸ், பப்ளிக் ஆஃபீஸ், பப்ளிக் ஆஃபீஸ் கிடையாது. பாராளுமன்ற உறுப்பினருக்கு சேலத்தில் அலுவலகம் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் தான் அலுவலர். ஆனால் அது வந்து அதை வந்து இப்போ பேஸ் பண்ணி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கள் ஆஃபீஸ் மேலே வைக்கிறாங்க, குடிக்கம் வைக்கிறாங்க, தவறாக சொல்கிறாங்க. ஸோ நன்றி சார்.